ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லவ் பர்ட்ஸ் பீட்டிங் தமிழ். இந்த வீடியோவில் லவ் பர்ட்ஸோடைய வேஸ்டான ஃபுட்ஸ் எல்லாம் எப்படி யூஸ்ஃபுல்லாக பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவும் தவறாமல் பார்க்கணுன்னா இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷனில் எல்லாமே வரணுன்னா இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா இந்த லைக் பட்டனை லைக் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து திணை லவ் பர்ட்ஸ் போடுற திணை. இது இந்த திணை என்ன பண்ணுவோன்னா பார்த்திங்கன்னா லோபஸ்க்கு வைப்போம். வச்சு லோபஸ் வந்து ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் வரைக்கும் திணை வந்து சாப்பிடும். சாப்பிட்ட திணை வந்து ஒரு மூணு நாள் நாலு நாளைக்கு அப்புறம் வந்து அந்த திணை வந்து பார்த்திங்கன்னா ஒரு டஸ் அதை கழிவு வந்து அதிகமாக இருக்கும். அந்த லோபஸில் லோபஸோட கழிவுகள் அதிகமாக இருக்கும் போது அந்த என்ன பண்ணுவோம், பிடிச்சி ஒரு வாட்டி வைப்போம். ரெண்டாவது வாட்டி நம்ம வைக்கும் போது பார்த்திங்கன்னா அது வேஸ்டேஜ் நிறையா வந்துடும். அதை என்ன பண்ணுறோன்றது உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இது பாருங்கள், திணை வந்து அந்த வேஸ்டான திணையை எடுத்து நாங்கள் இந்த லவ் பர்ட்ஸ்க்கு ஒரு வீட்டில் இருக்க வேஸ்ட் பூந்தொட்டியில் போட்டுருவோம். அந்த திணை வந்து செடியை கீரை திணை கீரை உருவாயிடும். இந்த கீரையை வந்து அப்படியே எடுத்து தண்ணியில் அலசி லவ் பர்ட்ஸ்க்கு திரும்பி நாங்கள் விற்போம். இந்த கீரையை வந்து ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றோம். இந்த திணையை பொறுத்த வரைக்கும் வந்து இதில் எதுவும் வேஸ்டேஜ்னு சொல்ல முடியாது. ஏன்னா இப்போது லவ் பர்ட்ஸ் சிந்த போக மேற்கொண்டு அது கழிவுகள் எல்லாம் மிஸ் ஆகக்கூட அதான் அந்த திணையை எடுத்து நாங்கள் இந்த வீணாவை இருக்க தொட்டியில் போட்டு நான் செடியை வளர்த்து அதை வந்து அந்த திணையை வந்து லோபஸ்க்கு திரும்பி நாங்கள் போடுவோம். இதெல்லாம் வந்து அது இயற்கையான முறையில் நம்மளே அது திணை கீரையை உருவாக்கி நாங்கள் போடுறதுனால அதுக்கு வந்து ஹெல்த்தியான ஃபுட்டு எங்களுக்கு வந்து ஈஸியாக கிடைக்கும். அதனால் இதுவாகலை.